ಸರ್ವಾಕರ ಸೂರೀಂದ್ರ ಗುರುವರ್ಯ ಪದಾಂಬುಜಾಂ ನವನೀತ ನಟೋತ್ತಮ ಸಾಂ ಕೃಪಂತಿ ಶ್ರೀಯನ್ನು ಮಹಾ ನಮಸ್ಸಭಾಯಿ. நேற்றைய தினம் நாம் பார்த்துருந்த மகாவீர வைபவத்தில் அஞ்சு சூர்ணிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறேன். தசவதரதமித தெய்வத பரிஷத வியர்த்தித தாசரதி பாவா அப்படின்னு பார்த்தோம். எம்பெருமான் எப்படி தேவர்களுடைய துயரத்தை தீர்க்க தசரத புத்திரனாக அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு பலனாக வந்தார் அப்படின்னு பார்த்தோம். புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு பலனாக வரணும்னு தீர்மானிச்சது சரி, ஆனா இந்த புத்திர காமேஷ்டி யாகத்துக்கு பலனா வரணும் அப்படின்னு ஏன் தீர்மானிக்கணும் எம்பெருமான் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு ஆசையா இந்த குலத்துல இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு பிள்ளையா வரணும்னு ஆசையா. அது ஏன் அப்படின்னு சுவாமி அழகா சொல்றார். தினகர குல கமல திவாகரா, இந்த குலமானது சூரிய குலம், தினகர குலம் அப்படிங்கிறார். தினகரன் அப்படிங்கிறது சூரியனுக்கு பேர். சூரிய குல குலமாகிற தாமரைக்கு சூரியன் போன்றவனே அப்படிங்கிறார். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சுவாமியால தான் போட முடியும். தாமரை அப்படிங்கிறது சூரியனை கண்டா விகசிக்கும். அந்த சூரிய குலமானதே ஒரு தாமரையா இருந்தா அதை விகசிக்க வைக்கக்கூடிய சூரியனா எம்பெருமான். ஏன்னா விகாசம் அடையிறது அப்படிங்கிறது சந்தோஷத்தினால வரும். ஒரு குலத்துல இருக்கிற குல முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு எதனால சந்தோஷம் வரும்னு பார்த்தா, வராக புராணத்துல சொல்லியிருக்கு, ஆஸ்போட்டயந்தி பிதரஹா பிரநிருத்தியந்தி பிதாமகா வைஷ்ணவோன குலே ஜாதா அப்படின்னு சொல்லி. வைஷ்ணவர்கள் எங்களுடைய குலத்துல பிறந்தா எங்களுடைய மனசானது அவ்வளவு விகாசமடையும், சந்தோஷமடையும். பிதர்கள்லாம் அப்படியே தலையினோடு ஆதனம் தட்ட தடுகுட்டமாய் பரவாதான்னு சந்தோஷமா நர்த்தனம் ஆடுவாளாம். வைஷ்ணவன் வந்து நம்ம குலத்துல பிறந்துட்டானே, இதனால நமக்கு உஜ்ஜீவனம் கிடைக்கிறது நிச்சயம் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுமா. அப்படி இருக்கும் பொழுது சாக்ஷாத் விஷ்ணுவே வந்து ஒரு குலத்துல பிறந்தா அவளோட நிலைமை எவ்வளவு ஆனந்தமா இருக்கும், எவ்வளவு விகாசம் அவ அடைஞ்சிருப்பான். அதனால சுவாமி தேசிகன் விகாசம் அடைந்தார்கள் பிதர்கள் அப்படிங்கிறத போடுறதுக்காக அந்த குலத்தை ஒரு தாமரையாகவும், எம்பெருமான அதுக்கு மலர செய்யக்கூடிய சூரியனாகவும் உவமை சுட்டிருக்கார். ரொம்ப அழகு. அடுத்த சூர்ணிகையில அவர் சொல்றார், இப்பேற்பட்ட பிதாவை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன? தசரத புத்திரனாக எம்பெருமான் வந்ததுக்கு காரணம் என்ன? திவி சதாதிபதி ரண சகசரண சதுர தசரத சரமருண விமோசனா. திவிஷத் அப்படிங்கிறது தேவர்கள், திவிஷத் அதிபதி அப்படிங்கிறது தேவர்களுடைய தலைவன் இந்திரன். அந்த இந்திரனுக்கு ரண சகசரண, ரணம் அப்படிங்கிறது போர், அதுல சகச்சரணமா கூட இருந்தார் அவர், ஒத்தாச பண்ணினார். அந்த ஒத்தாச பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவரான தசரதர், சதுர தசரத அப்படிங்கிறார். சாமர்த்தியம் உடையவர் தசரதர் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தா, தசரதருக்கு சொர்க்கம் போய் யுத்தம் பண்ணக்கூடிய திறல் இருந்துதான். ஏன்? ஏன்னா அவர் தசரதர். அவரால 10 திசையில தச திசையில தன்னுடைய ரதத்தை செலுத்த முடியுமாம். 10 திசைங்கிறது என்னதுன்னு நமக்கு நன்னாவே தெரியும். மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, அதே போல தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, வடதெற்கு, அத மாதிரி 8 திசைகள். அப்புறம் மேல கீழ 10 திசைகள். அத மேல திசை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் ஸ்வர்க்கம் அப்படிங்கிறான். ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கத்துக்கு போய் யுத்தம் பண்ணக்கூடிய திரள் இருந்தது தசரதருக்கு. அந்த திரளை வச்சுண்டு அவர் தேவர்களுக்கு ஒத்தாசை பண்ணினார், இந்திரனுக்கு ஒத்தாசை பண்ணினார். இப்ப எம்பெருமானுடைய அவதாரம் எதுக்கு? இதே தேவர்களுடைய துயரத்தை தீர்க்கத்துக்கு தான். அதனால தேவர்களுடைய துயரத்தை தீர்க்க, தேவர்கள் துயரத்தை தீர்த்த பிதாவுக்கு புத்திரனா போனாதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு தீர்மானிச்சு அப்படி போனாராம். போனவர் அந்த பிதாவுடைய துயரத்தையும் தீர்த்தார் அப்படின்னு ஒரே பதத்துல போடுறார் சுவாமி. என்ன பதம்? சரமருண விமோசனா. தசரதனுடைய கடைசி கடனை தீர்த்தவர் அப்படிங்கிறார். ரிணம்னா கடன், சரம ரிணம்னா கடைசி கடன். அது என்ன கடன் அப்படின்னு பார்த்தா, 3 விதமான கடன்கள் உண்டாம் எல்லாருக்கும். தேவ ரிணம், ரிஷி ரிணம், பித்ரு ரிணம் அப்படின்னு தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அந்த கடன் போகணும்னா யாக யஜ்யாதிகள் பண்ணணுமாம். ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம், அந்த கடன் போகணும்னா வேதாத்தியனம் பண்ணணுமாம். அதே போல பித்ருக்களுக்கு கடன் பட்டிருக்கோம், அந்த கடன் போகணும்னா நல்ல சந்ததிகள் பெறணும். அந்த கடைசி கடனான பித்ரு ரிணத்தை
போக்கினார் எம்பெருமான் தசரதனுக்கு புத்திரனாக தோன்றி. இங்க ஒரு கேள்வி வரலாம், இப்படி தேவரிடம் ரிஷிரிடம் அதெல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் வந்து யாருக்குன்னா பொதுவா இந்த இடத்துல வியாக்கியாத்தாக்கள் யாருக்கு அது உரியதோ அவளுக்கு போட்டிருக்கா, திரைவரணிக்க புருஷர்களுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பாக்கி பேருக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்திரீகளுக்கெல்லாம் அவாவாளுக்கு அண்ணின புருஷன் என்ன தர்மத்தை அனுஷ்டிக்கிறாரோ அதனால பலன் வந்துடும். வேற வர்ணத்தவர்களுக்கெல்லாம் அவளுக்கு என்ன தர்மம் சொல்லியிருக்கோ அதை இந்த இடங்கள்ல பயன்படுத்தணும். இப்ப யாக யஜ்யாதிகளுக்கு யாரால எந்த சாமகிரிகள் கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தாலே அந்த பலன் அவளுக்கு வந்து சேர்ந்து விடுறது அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வியாக்கியாத்தாக்கள்லாம் திரைவரணிக்க புருஷர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடன்களை பத்தி சொல்லி அழகா சுவாமியினுடைய சூரணிக்கைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இப்படி வந்தவர் தசரதனுடைய புத்திரனா ஏன் வந்தார்னு பார்த்துட்டோம். தசரதருக்கு புத்திரனா இருந்தா அந்த சாமர்த்தியம் இவருக்கும் வரும் அப்படின்னு தீர்மானிச்சு வந்துட்டார். சாமர்த்தியம் இருந்தா போருமா? எம்பெருமான் எப்பொழுதும் பரத்வ சௌலபியத்தை சேர்ந்தே காட்டக்கூடியவர், அதனால தான் சுலபனாகவும் இருக்கணும். இந்த அவதாரத்துல சௌலபியத்தையும் காண்பிக்கணும்னு நினைச்சார். அப்படி சௌலபியத்தை காண்பிக்கணும்னா சுலபையான ஒரு மாதாவுக்கு புத்திரனாக வரணும் அப்படின்னு தீர்மானிச்சு கௌசல்யா புத்திரனாக தோன்றினாராம் எம்பெருமான். அததான் சுவாமி அடுத்த சூர்ணிகளை சொல்றார். கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகாரா. கோசல தேசத்து குமாரியான கௌசல்யைக்கு குமாரனாக வந்தார் எம்பெருமான் அப்படிங்கிறான். குமாரன் அப்படின்னாலே சொன்னத்தை கேட்கிற பிள்ளைன்னு அர்த்தம். கௌசல்யாதேவி என்ன சொன்னாலும் கேட்பாராம் ராமபிரான். அது என்னெல்லாம் கேட்டார் என்னெல்லாம் கேட்கலன்னு பின்னாடி பார்க்கலாம். ஆனா பொதுவா கௌசல்யக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. அவர் எப்படி கௌசல்யக்கு பிள்ளையா இருந்தார்னு பார்த்தா, கஞ்சுகித காரணா காரா அப்படிங்கிறார். தன்னுடைய காரணத்துவத்தை மறைச்சிண்டு பிள்ளையா இருந்தாராம். அதாவது ஜகத்காரண பூதன் எம்பெருமான் அதையெல்லாம் காண்பிக்கிறதே இல்லையாம். ஏன்னா மன்னு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே. எம்பெருமான் அவதாரம் பண்றார் அவதாரம் பண்றாரு தான் சொல்றோம் நம்ம எல்லாம். அவதாரம் தான் அவசியம். ஆனா அந்த கௌசல்யாதேவியினுடைய திருவயிற்றுல தங்கி இருந்து கர்ப்பவாசம் பண்ணி அதை மணி வயிறாக்கி அதுக்கப்புறம் பிறந்தார். பிறந்தவர் அம்மா கிட்டக்க பால் சாப்பிட்டுட்டு விளையாடினார். தான் போய் குழந்தை விளையாட்டெல்லாம் மண்ணுல விளையாடினாராம் அப்படின்னு துளசிதாஸ் அனுபவிக்கிறார். இப்படி தன்னுடைய காரணத்துவத்தை முழுமையாக மறைச்சிண்டு கௌசல்யா குமாரனாக வந்தார். ஏன்னா ஆத்மானம் மனுஷம் மண்ணே அப்படின்னு சொல்ல போறார். இந்த அவதாரம் முழுக்க தான் மனுஷனாகவே காண்பிச்சுக்க போறார் எம்பெருமான். அத போல சௌலபியத்தை உடையவன் நான் அப்படின்னு காண்பிச்சுக்க கௌசல்யாதேவி கிட்ட கேந்து வந்து அவளை போலவே சுலபையா இருந்தாராம். கௌசல்யாதேவி ரொம்ப சுலபை. அவதான் பட்ட மகிழ்ச்சி தசரதனுக்கு, ஆனா அதை காண்பிச்சுக்கிறதே இல்லையாம். அவ பாட்டுக்கு ஒரு தர்மசாலை நடத்தின் இருந்தா, வேத பாடசாலை நடத்தின் இருந்தா, அதுலதான் அவளுடைய கவனம் முழுக்க போகுமாம். மற்றபடி ராணிக்குடைய ஆடம்பரமோ அல்லது தான் தான் ராணி அப்படின்னு ஆதிக்கம் செலுத்துறதும் அவ பண்றதே கிடையாது. அதே போலதான் ராமபிரானும் ரொம்ப சுலபரா ரொம்ப சிம்பிளா இருந்தார். அது கௌசல்யனுடைய புத்திரன் அப்படிங்கிறதுனால அவருக்கு கிடைச்ச ஒரு பெருமையாக அவரே நினைக்கிறார். அதை உணர்ந்த சுவாமி இப்படி ஒரு சூர்ணிக்கையை போட்டார். அடுத்தது சொல்றார், குழந்தை பருவ விளையாட்டாக எம்பெருமான் என்ன விளையாடினார் அப்படின்னு பார்த்தா, கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வரா. அவர் விளையாடின விளையாட்டு பந்து விளையாட்டு சின்ன வயசுல என்னன்னு பார்த்தா, கௌஷிகனுடைய வேள்வியை காப்பது அப்படிங்கிறார். கௌமார கேளி குமார பருவத்துல பால்ய பருவத்துல இருக்கிற விளையாட்டு அப்படிங்கிறது கோபாயித கௌஷிகாத்வரா. கௌஷிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரனுடைய அத்வர அப்படின்னாக்கா யஜ்யம்னு அர்த்தம். அத கோபாயதி காப்பாத்தினார் அப்படிங்கிறார். விஸ்வாமித்திரர் வந்த கதையெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நன்னா தெரியும். தசரதர் கிட்டக்க வந்தார். வந்தது வராததுமா தசரதர் மாட்டின்றார். நீர் என்ன கேட்கிறேரோ கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாட்டின்றவர் ராமனை கேட்ட உடனே தயங்கிவிட்டார். பூன சோடச வருஷமே ராமோ ராஜீவ லோச்சனா அப்படின்னா சொன்னார். என் குழந்தை ராமன் 16 வயசு கூட ஆகல, கண் விழிக்க மாட்டான் ராத்திரியில. நிஷாச்சரர்கள்னு சொல்லக்கூடிய ராட்சசர்கள் ராத்திரியிலதான் வருவா, அவளோட எப்படி சண்டை போடுவா, என்னுடைய சைன்யத்தை அனுப்புறேன், என்ன நானே வரேன் அப்படின்லாம் சொல்ல, அதெல்லாம் வேண்டாம்னு விஸ்வாமித்திரர் சொல்ல, இவா ரெண்டு பேரும் காட்டு கழிச்சுட்டு போயிட்டார். போனவர் ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து கேட்டார்,
உங்களால இது முடியுமா அப்படின்னு உடனே ரொம்ப எந்தூசியாசமோட குழந்தைய போல ராமர் தயாரா கிளம்பினாராம். தயாரா கிளம்பினவர் எப்படி தயாரா இருந்தார் அப்படிங்கறத பார்க்கணும். இந்த ராட்சசர்கள்லாம் வராளே, இவாள்லாம் ராத்திரியில வருவான்னு சொன்ன உடனே நீ ராத்திரி கண் விழிச்சுப்பியோ அப்படிங்கிற சந்தேகத்தோட விஸ்வாமித்திரர் சொல்றாரு இந்த வார்த்தை, ராத்திரி வருவா அப்படின்னு. அதுக்கு என்ன, ராத்திரி பகல் நான் கண் விழிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லாம் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்க போறோம்னு தெரிஞ்சதுன்னா ராத்திரிலாம் தூங்காம முழிச்சுட்டே காத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆறு ராத்திரி ஆறு பகல் கண் முழிச்சுட்டே இருந்தாலாம் இந்த யஜ்யத்தை காப்பாத்துறது. அந்த ஆறு ராத்திரி ஆறு பகல் ராட்சசர்கள்லாம் வரல, ஆனா வரப்போறா வரப்போறா வரப்போறான்னு காத்துண்டே ஒரு குழந்தைய போல அந்த எந்தூசியாசமோட கண் விழிச்சுட்டு இருந்தாராம் எம்பெருமான். அனித்ரம் ஷடஹோராத்ரம் போவனம ரக்ஷதாம் அப்படி இருந்து காத்தார் எம்பெருமான். அதனால குழந்தை பருவத்து விளையாட்ட போல இந்த கௌஷிகனுடைய வேள்வியை காப்பாத்தினார். காத்தார்னா என்ன, அது கடைசி வரைக்கும் யாரும் வராத மாதிரி இப்போதைக்கு கையில சஸ்திரம்லாம் வச்சுட்டு இருக்கார். சஸ்திரத்தை எப்படி வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கறத அடுத்தது சொல்றார். ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தவந்திதா, அந்த சஸ்திரங்களை இவர் வச்சுட்டு இருக்காரா இல்ல சஸ்திரங்கள் வந்து இவர்கிட்டக்க நிக்கிறதா அப்படின்னு கேட்டா அவைகள் தான் வந்து இவர்கிட்டக்க கை கூப்பிண்டு நிக்கிறதாம். ரணாத்வர ரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய யுத்தமாகிற வேள்வியில, அத்வரனா வேள்வி யஜ்யம் அர்த்தம், எப்படி ரிஷிகளுக்கெல்லாம் அவ செய்யக்கூடிய அக்னி காரியம் வேள்வியோ அதே போல க்ஷத்ரியர்களுக்கு இந்த ரணம் யுத்தமே ஒரு வேள்வி. அந்த ரணாத்வர துர்ய பவ்ய நன்னா தலை கட்டப்பட்டு அது அதனால ஏத்துக்கொண்ட திவ்ய அஸ்திரங்கள்லாம் இவர்கிட்டக்க வந்து பிருந்தவந்தி தா கை கூப்பிண்டு வந்தனம் பண்ணி நின்றுண்டுதான். இத சுவாமி தேசிகன் அப்படியே ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்தை எடுத்து தன்னுடைய கத்தியாம்சத்துல கொண்டு வந்திருக்கார். ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு, ராமம் பிராஞ்சலையோ பூத்வா புருவன் மதுரபாஷிணா இமேஸ்ம நரசார்தூல சாதிகிம் கரவாமதே. எல்லாம் கை கூப்பிண்டு வந்து சொல்றதான், ராமா நாங்க என்ன பண்ணணும் உனக்காக அப்படின்னு கேட்டுண்டு எல்லா அஸ்திரங்களும் நிக்கிறதாம். அத அந்த அப்படி நிந்தத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல பிருந்த வந்திதா அப்படின்னு பிராஞ்சலிஹி அப்படிங்கறத எடுத்து வந்தனம் அப்படிங்கிற பதத்துல அப்படியே போட்டிருக்கார். ரொம்ப அழகா இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வந்து கை கொடுத்தது. சரி, ஆயுதங்களை கொண்டு என்ன பண்ணினார் அடுத்தது, பிரண கஜன விமத விமதன துல்லலித தோர்லலிதா, இது ஒரு சூர்ணிகை. அடுத்த சூர்ணிகைக்கும் சேர்த்து வியாக்கியானம் பண்றா வியாக்கியாத்தாக்கள். என்னன்னு பார்த்தா, தந்தர விஷிக விதாடன விகடித விஷராரு ஷராரு தாட்டகா தாட்டகேயா. என்ன அர்த்தம்னா, பிரணத ஜன அவர்கிட்டக்க வந்து சேவிச்ச விமத விமதன அவர்களுடைய விமத விமத விமதர்கள்னா சத்ருக்கள்னு அர்த்தம். அந்த சத்ருக்களை விமதன ஒழிச்சுட்டார், நன்னா ஒழிச்சுட்டார். எப்படின்னா துர்லலித ரொம்ப உக்ரமா இருந்து ஒழிச்சாராம், உக்ரமான தோள்களோட ஒழிச்சார் அப்படிங்கிறா. துர்லலித தோஹோ, தோஹோனா தோள்கள் அர்த்தம். அந்த துர்லலிதமான தோஹோ அதாவது உக்ரமா இருந்த தோள்கள் லலிதமா இருந்தது அப்படின்னு. தோர் லலிதா அழகிய தோள்களாக இருந்துதான். ஏன்னா எது அழகு, ரக்ஷணத்துவமே அழகு தோள்களுக்கு. அதான் அம் தோளுடை பத்மநாபன்னு ஆண்டாள் சொல்றாளே, பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் அப்படிங்கிற அம் தோள்னு அழகிய தோல். அழகு எதுனால வருது, நம்மளை காப்பாத்துறதுனால. ஏதாவது ஒண்ணு நம்மளை காப்பாத்திட்டேன்னா கொண்டாடுற மொழி. அந்த மாதிரி நம்மளை காப்பாத்தின தோல், உக்ரமா இருந்து காப்பாத்தின அந்த தோளை வர்ணிக்கிறார் சுவாமி லலிதமா இருக்கு அப்படின்னு. யாரை காப்பாத்தினார் அதை கொண்டு அப்படிங்கறத அடுத்த சூழ்நிலை சொல்றார். அதனாலதான் சேர்த்து அர்த்தம் வருது. யாரை காப்பாத்தினார்னு பார்த்தா இந்த ரிஷிகளை காப்பாத்தினார். ரிஷிகள் எப்பேற்பட்டவர்கள், விஷராரு அப்படிங்கிறார். விஷராருனா யாருக்கு சத்ருக்களே இல்லையோ அப்பேற்பட்ட ரிஷிகள். ரிஷிகள்லாம் சர்வபூத சுகிருத் அப்படின்னு சொல்லப்படுறவர்கள். அதாவது பாகவதர்களுக்கு யாருமே சத்ருக்கள் கிடையாதாம், எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், சுகிருத்து தான். எம்பெருமானுக்கும் அப்படிதான், பாகவதர்களுக்கும் அப்படிதான். அதனால அவளுக்கு சத்ருக்களே கிடையாது, விஷராருகள். ஆனா அவளுக்கு தான் சத்ருன்னு நினைச்சுட்டு இருக்கா சில பேர். அவ யாரு, ஷராரு. இந்த விஷராருக்கு ஷராருவான சத்ருக்கள் யாருன்னு பார்த்தா தாட்டகா தாட்டகேயா, தாட்டகையும் தாட்டகையினுடைய மைந்தர்களான தாட்டகேயர்கள், அதாவது சுபாவும் மாறிச்சு. இவாளை என்ன பண்ணினார் சுவாமி, முதல்ல சொல்றார்,
தந்தர விஷிக விதாடன. தந்தரனா ரொம்ப சின்னதா சூக்ஷ்மமா ஆனா தீக்ஷ்ணமா, அதாவது வெரி ஸ்மால் அண்ட் ஷார்ப், அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாணத்தால விஷிக்க விதாடன நல்லா தாக்கினாராம். தாக்கினத்தினால விகட்டித அடிச்சு ஹிம்சிக்கப்பட்டாள் அந்த தாட்டகையும் தாட்டகையர்களான அவளுடைய குமாரர்களும் அப்படின்னு அழகா போட்டுட்டார். என்ன ஆச்சு இப்ப ரெண்டே சூர்ணிக்கையில அந்த என்டையர் எபிசோட முடிச்சுட்டார். தனு தர விஷிக விதாடன விகட்டித விஷராரு ஷராரு தாட்டகா தாட்டகேயா. ஆச்சரியமா பண்ணினார் இந்த காரியத்தை அப்படிங்கறத எல்லாருமே கொண்டாடுவா. கம்பநாட்டாழ்வான் வந்து சொல்லொக்கும் சுடுசரம் அப்படின்னு விட்டார். அதாவது சுட்டுதான் அந்த அம்பு போய் தாட்டகையர், சொல்லு மாதிரி சுட்டுதான், சொன்னா பயங்கரமா உரைக்கும், அந்த மாதிரி சொல்லு மாதிரி சுட்டுது அப்படின்வா. ரிஷிகளுடைய சாபம் மாதிரி சுட்டுது அப்படின்வா. அப்பேற்பட்ட எஃபெக்டை உடைய பாணங்கள், விகடிதமான பாணங்கள் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய குலசேகர ஆழ்வாரும் சொல்றது இதேதான், மந்ததிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி அப்படின்னார். அதாவது இவர் இந்த மாதிரி தீக்ஷ்ணமான அம்பை விட்டது சரிதான், ஆனா அது ரொம்ப அனாயாசமா பண்ணினார், கீறினாப்புல பண்ணினார். அதான் தனுதர அப்படிங்கிற சப்தம். தனுதர அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தமும் வருது, சூக்ஷ்மமாவும் இருக்கு தீக்ஷ்ணமாவும் இருக்கு. ரொம்ப சின்னதா அம்பு விட்டார் அப்படிங்கிறார். சின்னதா அம்புன்னா என்ன, இதெல்லாம் ஒரு சைல்ட்ஸ் பிளே மாதிரி அவருக்கு, கௌமார கேலி கோபா இத கௌஷிகாத் வராது, அந்த மாதிரி ரொம்ப அனாயாசமா இந்த காரியத்தை பண்ணினத எல்லா ராமாயணங்கள்லேருந்தும் ஒத்து வந்தா மாதிரி சுவாமி பதத்தை போடுறார். இந்த ராமாயண அனுபவத்துல நம்ம சுவாமியினுடைய மகாத்மியத்தை அனுபவிக்கிறது தான் இன்னும் ஆச்சரியமான விஷயம். சுவாமி தேசிகனை போல ஓரொன்று தானே அமையாதோ அவருடைய சொற்கள், அவரை மாதிரி இன்னொருத்தர் அமைய முடியாது. அப்பேற்பட்ட நம்ம ஆச்சாரியனுடைய பெருமையினால இந்த ராமாயணத்தை அனுபவிக்கிறோம். மேல பார்க்கலாம், இப்படி இதெல்லாம் ஆச்சு, அதாவது இந்த தாட்டக்கா வதம் எல்லாம் ஆச்சு, சுபாகு வதம் ஆயிடுத்து, மாரீச்சனை தூக்கி 100 யோஜனை கடல்ல எரிஞ்சுட்டார். இப்படி இந்த வேள்வி எல்லாம் காப்பாற்றப்பட்டது. இங்க ஒரு முக்கியமான விஷயம், வேள்வி காப்பாற்றப்பட்டது அப்படின்லாம் சொல்றோமே, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல முதல்ல தாட்டகா வதம் ஆகும், அப்புறம் அஸ்திரங்கள் உபதேசம், அதுக்கப்புறம் தான் சுபாகு மாரீச்ச வதம். ஆனா இப்ப சுவாமி போட்ட சூர்ணிகைகளை பார்த்தா முதல்ல என்ன சொன்னார், கௌமார கேளி கோபாயுத கௌஷிகாத்வரா, முதல்ல ரட்சிச்சார் யாகத்தன்னு சொல்லிட்டார். இப்படி ஏன் போடுறாரு விசாரிச்சா வியாக்கியாத்தாக்கள், அது ஒண்ணும் இல்லை. சுவாமி தேசிகனுக்கு எப்பவுமே எம்பெருமானுடைய திருவுள்ளம் தெரியும். எம்பெருமான் என்ன சொன்னார், அவதாரம் நான் எதுக்காக பண்றேன், பரித்ராணாய சாதுனா, முதல்ல சாதுக்களை ரட்சிக்கிறது தான் அவருக்கு மெயின், அதுக்கப்புறம் தான் வினாசாய ச துஷ்கிருதம், வினாசம்ங்கிறது செகண்டரி தான், அதுதான் எம்பெருமானுடைய திருவுள்ளத்து உவப்பு அப்படின்னு நினைச்சு முதல்ல காப்பாத்தினதை சொல்லிட்டும் அப்புறமா சம்ஹாரத்தை சொல்றார். இந்த இடத்துல மேல நடந்த நிகழ்ச்சி என்னன்னா, விஸ்வாமித்திரரோட நடந்து போறா ராமனும் லக்ஷ்மணன். நடந்து போகும் பொழுது அவ திடீர்னு ஒரு ஆசிரமத்துக்கு வந்தா, அந்த கதை நம்மளுக்கு எல்லாம் நன்னா தெரியும். ஆசிரமத்துல ஒரு கல் இருந்தது, கல்லு பொண்ணாச்சு, அது ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் சுவாமி. என்ன சொல்றார், சட கிரண சகல தர ஜடில நடபதி மகுட்ட தட நடன படு விபுத சரிதி பகுள மதுகளன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜவிருஜின ஜது பல தனுருச்சிர பரம முனிவர யுவதினு தா. இப்படிலாம் பதம் வேற யாராலையும் போடவே முடியாது. என்னெல்லாம் சொல்றாரு பார்க்கலாம், பதம் பை பதம் அர்த்தம் பார்த்தோம்னா எங்க வரைக்கும் போறார் சுவாமின்னு நன்னா புரியும். ஜட கிரண அப்படின்னா குளிர்ச்சியான கிரணங்களை உடைய, சகலதர சந்திரனுடைய ஒரு கலையை வச்சுருக்கார். யார் வச்சுருக்கார், யார் தலையில சந்திரனுடைய கலை இருக்கு, சீதள கிரணங்களை உடைய சந்திரனுடைய கலை ஒருவருடைய தலையில இருக்கு. அவர் யாரு, ஜடில நடபதி, ஜடாமுடி தரிச்சுருக்கிற நடனம் ஆடக்கூடிய மக்கூட்ட தட அவருடைய கிரீடத்து பக்கத்துல அவருடைய தலையில நடனப்பட்டு ஒத்தி நர்த்தனம் ஆடிட்டு இருக்க, சந்திரன் இருக்கு அவர் தலையில, அவரே நர்த்தனம் ஆடுறார், அவருடைய தலையில ஒத்தி நர்த்தனம் ஆடுறார். அவள் யாரு, விபுத சரித், தேவ கங்கை, தேவ நதி, விபுத சரித்னாக்கா தேவ நதின்னு அர்த்தம், அதுதான் கங்கை. அந்த கங்கை அதி பகுல மதுகளன, நிறைய பகுளமா இருக்கா அவள், நிறைய கலவைகளோட ரொம்ப ரிச்சா இருக்கா அப்படின்னு அர்த்தம். மதுகளன, தேன் போல பாயராளாம் அந்த கங்கை. அவள் என்ன பண்ண, எங்கேருந்து வந்தா அப்படின்னு பார்த்தா, லலித பத நளின, ரொம்ப அழகான திருவடியிலேருந்து அவ கிளம்பி இருக்கா.
அந்த திருவடி எந்த திருவடியிலேருந்து கங்கை கிளம்பித்தோ அந்த திருவடியினுடைய ரஜ உபமிருதித்த ஒரு தூள் பட்டதுனால நிஜ விருஜின பாபம் ஒழிந்து சகது பல தனு கல்லாகிற உடம்பை உடையவள் ருச்சிர பரம முனிவர யுவத்தினுதா. ரொம்ப அழகான முனிவரனுடைய தர்ம பத்னியாக யுவதியாக ஜொலிச்சாள் அப்படின்னு என்ன சொல்ல வரார் இவர். ஒரு கல்லு பொண்ணாச்சு, அந்த கல்லு எதனால பொண்ணாச்சு, ஒருத்தனுடைய திருவடி தூள் பட்டதுனால. அது யாருடைய திருவடி, யாருடைய திருவடியிலேருந்து கங்கை கிளம்பித்தோம். அந்த கங்கை இப்ப எங்க இருக்கா, சிவனாரனுடைய திருமுடியில இருக்கா. அந்த சிவனார் எப்படி இருக்கார், அவர் நர்த்தனமாடின் இருக்கார், ஜடாமுடி தரிச்சவரா இருக்கார். அவருடைய தலையில சந்திரன் இருக்கு, அந்த சந்திரனுக்கு சீதளமான கிரணங்கள் இருக்கு. எப்படி முடியும் ஒருத்தரால் இப்படி சொல்றதுக்கு, சுவாமி தேசிகனை தவிர இப்படி அழகா சொல்லிட்டு இருக்கார். எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இதுல வந்து நிறைய விஷயம் ஒளிச்சு வச்சிருக்கார் சுவாமி. இவ்வளவு தூரம் சொல்லணுமா, எம்பெருமான் திருவடி பட்டுது, கல்லு பொண்ணாச்சு, அவ்வளவுதான் மேட்டர் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு பார்த்தா, சுவாமி இந்த இடத்துல நிறைய விஷயத்த ஒளிச்சு வச்சிருக்கார். முதல் விஷயம், அவருக்கு எம்பெருமானுடைய திருவடி துகளினுடைய பெருமை சொல்லணும். சாத கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினைகள் எல்லாம் தீரும்னு சொல்றா. அந்த கங்கைக்கே இவ்வளவு பெருமை இருக்கு, அது பேர் சொன்னாலே பாபம் போகுன்றா. அப்போ எம்பெருமானுடைய திருவடி தூளுக்கு எவ்வளவு பவர் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு காண்பிக்கணும். இன்னொரு விஷயம், இந்த கங்கையினுடைய சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்லிட்டு வந்தார் விஸ்வாமித்திரர் ராமருக்கு. அந்த போர்ஷனையும் கவர் பண்ணணும். இவருக்கு ராமாயணத்துல முக்கியமா இருக்கிற எல்லா கட்டங்களையும் சொல்லணும். அதனால கங்கா மகாத்மியத்தை சொல்லியிருக்கார், அந்த கங்கா மகாத்மியத்தையும் கொண்டு வரணும். அதை அந்த கங்கை எப்படி பிரவச்சுட்டு வந்தா, அந்த பிரவாகத்தை எப்படி சிவன் தலையில தாங்கிட்டார், எல்லாம் சொல்லியிருக்காரு விஸ்வாமித்திரர். அதையெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் ஒரே சூழ்நிலையில அடக்கி அழகா வச்சிருக்கார். பரம முனிவர யுவதி நுதா அப்படின்னுட்டார். கடைசியில என்ன பண்ணார், அவ யுவதி ஆன உடனே கௌதமரங்க வந்து சேர்ந்து அகல்யையும் கௌதமரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டார். மேல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இன்னும் நடந்துட்டே போறா, நடந்துட்டே போனா அவளுக்கு நன்னா பொழுது போகணுமே. அதுக்கு என்ன பண்றா, கதை சொல்றார் விஸ்வாமித்திரர். குஷி கசுத கதித விதித்த நவ விவித கதா, நிறைய விதவிதமான கதைகள்லாம் குஷிக சுதர்னு சொல்லக்கூடிய கௌஷிகர் அதாவது விஸ்வாமித்ரர் சொல்லிண்டே வரார். நவ விவித கதா அப்படின்னு சொல்றார். விவித கதைனா விதவிதமான கதைகள், நவ விவிதனா புது புது கதைகள்னு ஒரு அர்த்தம். இன்னொரு சூக்ஷம் என்னன்னா, 9 கதைகள் சொல்லியிருக்கார் மொத்தமா. என்னென்ன கதைகள்னு பார்த்தா, மன்மதனுடைய கதை, சரயூ நதி எப்படி வந்தது அப்படிங்கிற கதை, தாட்டகையினுடைய கதை, வாமனாவதார கதை, ஜனகர்னுடைய தனுஷனுடைய பிரபாவம், தன்னுடைய சொந்த கதை விஸ்வாமித்ரனுடைய கதையே, சகரபுத்திரனுடைய கதைகள், அதுலதான் கங்கா மகாத்மியம் வந்தது, க்ஷீராப்தி மந்தன கதை, அப்புறம் அகல்யினுடைய கதை, இப்படி 9 கதைகள் சொல்லியிருக்கார். அதையும் மனசுல வச்சுட்டு நவ விவித கதா அப்படின்னார். இப்படி நடந்துட்டே போனா அங்க அழகா ஒரு நகரி வந்து சேர்ந்தது. அது எந்த ஊரு, மிதிலை. அந்த மிதிலைக்கு போன உடனே என்ன ஆச்சு, மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா. வால்மீகி பகவான் சொல்லாத ஒரு விஷயத்த எம்பெருமான் அனுகிரகத்தால சுவாமி தேசிகன் சொல்றார். மிதிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு, சுலோச்சனைகளுக்கு, அதாவது மிதிலா நகரத்தில் இருக்கக்கூடிய அழகிய கண்கள் உடையவர்களுக்கு சந்திரன் போல இருந்தார் அப்படிங்கிறார். எப்படின்னா, ஒரு சகோர பக்ஷிக்கு சந்திரன் எப்படி இருப்பானோ அத போல அப்படிங்கிறார். சகோர பக்ஷி அப்படிங்கிறதுக்கு ஆகாரமே சந்திரனை பார்க்கறது தானா, சந்திரனை பார்த்தா அது உயிர் தரிக்கும். அந்த மாதிரி இந்த மிதிலையில இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அழகிய கண்கள் உடையவர்கள், அவர்கள்லாம் சகோர பக்ஷி போல அந்த கண்களால சந்திரன் எப்ப வருன்னு பார்த்துட்டே இருக்கா. அந்த சந்திரன் எம்பெருமான், அவர் வந்து சேர்ந்தாராம் மிதிலா நகரிக்கு. இது எப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, அழகா வியாக்கியாத்தக்கள்லாம் சொல்றா. என்னன்னா, மிதிலா நகரியில இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எப்பவும் காத்துட்டே இருப்பாளாம், தங்க ராஜகுமாரிக்கு கல்யாணம் ஆகணும், சீதைக்கு கல்யாணம் ஆகணும். ஏன்னா ஏதோ பெரிய ஒரு போட்டி வச்சிருக்கார் ஜனக மகாராஜா, ஒரு வில்ல எடுக்கணுமா, அதை நான் ஏத்தணுமா, அப்பதான் சீதை கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனா வந்தவா யாரும் இந்த வில்ல முறிக்கிறதாவே தெரியல. இந்த பெண்களுக்கெல்லாம் கவலை வந்து கொடுத்தோம், எங்க ராஜகுமாரிக்கு தோழிக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்னு. அதனால ரொம்ப தவிச்சு போய் கண்ணை விரிச்சு காத்துட்டு இருக்காளாம் சுலோச்சனைகளாக. அப்போ எம்பெருமான் ராமன் வந்து சேர்றார். இவருடைய அழக பார்த்த உடனேவே இவாளுக்கு கான்பிடன்ஸ் வந்து கொடுத்தோம். அந்த தோள்வழி வீரத்தை பார்த்த உடனே, ஆஹா சரி, நம்மளுடைய சீதைக்கு இப்ப நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு நினைச்சு சகோர பக்ஷி சந்தோஷப்படுறாப்புல சந்திரனை பார்த்த உடனே
எம்பெருமானை பார்த்து இவாள் சந்தோஷப்பட்டான். இப்படின்னு ஒரு நிர்வாகம். இன்னொரு நிர்வாகம் ரொம்ப ஆச்சரியம். இந்த இடத்துல சுலோச்சனா அப்படின்னு சொல்றது சீதாதேவியா, அவள் தான் வந்து அழகிய கண்கள் உடையவள், சகபத்னியா விசாலாட்சியா அப்படின்லாம் வால்மீகி பகவான் எடுக்கிறான். அப்பேற்பட்ட அழகிய கண்ணழகு உடையவள் இந்த சுலோச்சனாவான சீதை சகோர பக்ஷி போல காத்துட்டு இருந்தாளாம். அவருக்கு அவளுக்கு சந்திரனாக வந்து எம்பெருமான் சேர்ந்தார். சேர்ந்தாரா எம்பெருமான், பார்த்தாளா இவா ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னா கம்பநாட்டாழ்வான் சொல்றார், பார்த்தா நம்மளுக்குதான் தெரியுமே, கண்ணோடு கண்ணினை கலவி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார். ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர் பார்த்துண்டதாகவும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்த உடனே இவளுக்கு சந்தோஷம் வந்து அந்த கண்ணு மலர்ந்து சகோர பக்ஷி எப்படி தரிச்சதோ சந்திரனை பார்த்து அதை போல ஆயிட்டாள் சீதை அப்படிங்கறதுனால சொன்னான். இது மட்டும் இல்லையா, ஒரு சூட்சமம் சொல்றார் வால்மீகி பகவான், பூசூக்தம் சொல்லிண்டே நுழைஞ்சாராம் மிதிலைக்குள்ள ராமர். அந்த பூசூக்தத்தை எதுக்கு சொல்லிண்டு வந்தார்னு பார்த்தா, பூமி தேவியினுடைய பெண் பூமிஜா சீதை, அதனால பூமி தேவியை முதல்ல பிரசன்னமாகிடும், முதல்ல மாமியார் எல்லாம் சரிபடுத்திட்டு அப்புறம் நம்மளுக்கு வசதியா போகுமே பொன் கொடுக்க அப்படின்னு நினைச்சார் போல இருக்கு. இந்த பூசூக்தம் பிராட்டி காதுல விழுந்து பாஞ்சஜன்யம் பிரணாதா அப்படின்னு ருக்மிணி தேவிக்கு எப்படி பாஞ்சஜன்யம் காதுல விழுந்த உடனே சந்தோஷம் அடைஞ்சு அவளுடைய மனசானது பூரி படைஞ்சுதோ, அத போல பிராட்டி சீதையினுடைய திருக்கண்கள் பெருசா மலர்ந்து அவள் சுலோச்சனாவாக ஆனாள் அப்படின்னு ஒரு நிர்வாகம். இப்படி எல்லாம் அழகிய ரசங்கள். இப்படி வந்து சேர்ந்தார் மிதிலைக்கு. வந்து சேர்ந்தவர் என்ன பண்ணினார்னு பார்த்தா, வில்லை முடிச்சார், நேர வில்ல முடிச்சார் அப்படிங்கிறதுக்கு போயிட்டார். எந்த வில்ல முடிச்சார், கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா. கண்ட பரசு அப்படின்னு சொல்லக்கூடியது ருத்ரன், அவருடைய கோதண்டத்தை பிரகாண்டமான கோதண்டத்தை சிரேஷ்டமான கோதண்டத்தை கண்டன அதை முறித்தார். அப்பேற்பட்ட முறிக்கக்கூடிய புஜங்களை உடையவர் சவுண்ட புஜதண்டா அப்படின்னு எம்பெருமான் ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் எம்பெருமான் ராமனுடைய தோல்வலி வீரத்தை எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் பாடுவார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துலயும் அந்த தோல் வலிமையை தான் சொல்றார். இந்த தோல் வலிமையை எம்பெருமான் யாருக்காக காண்பிச்சார்னு பார்த்தா, இந்த சுலோச்சனாக்காக தான் காண்பிச்சாராம். ஏன்னா குலசேகர ஆழ்வார் சொல்றார், செவ்வரினர் கருணர் நெடுங்கட் சீதைக்காகி சினை விடையோன் சிலை அறுத்து அப்படிங்கிறார். சினை விடையோன் அப்படிங்கிறது ருத்ரன் கண்ட பரசு. அந்த கண்ட பரசுனுடைய கோதண்டத்தை எதுக்காக அறுத்தார்னா, செவ்வரினர் கரு நெடுங்கண் உடைய சீதைக்காக அப்படின்னா, நன்னா செவ்வரி ஓடிய கருங்கண் உடையவளான சீதைக்காக அப்படின்னு ஆழ்வார் போடுறார். ஆழ்வார பிரமாணமா கொண்டுதான் சுலோச்சனா அப்படின்னு சுவாமி வர்ணிக்கிறார். அந்த சுலோச்சனாவனுடைய துயரத்தை தீர்க்க இந்த சினவுடையவன் அதாவது ருத்ரனுடைய வில்லை தன்னுடைய பராக்கிரமமான தோல் வலியை காண்பிச்சு எம்பெருமான் நிரூபித்தார் அப்படின்னு தெரியறது. அடுத்தது என்னாச்சு, வில்ல முடிச்சுட்டார். வில்ல முடிச்ச உடனே எம்பெருமானுக்கு சந்தோஷம் வந்தது. சந்தோஷம் வந்துதா அப்படின்னு கேட்டா, வால்மீகி பகவான் ரொம்ப கேர்ஃபுல்லா போறார் அந்த இடத்துல எல்லாம். அவர் ராமனை வந்து ஒரு மரியாதா புருஷோத்தமனாகவே காண்பிச்சு போவார் வால்மீகி பகவான். அவருடைய உணர்ச்சிகளை பத்திலாம் பெருசா நிறைய இடங்கள்ல சொல்ல மாட்டார். இந்த இடத்துல ராமர் என்ன நினைச்சார் வில்ல முறிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் விடாம சொல்றார். அவர் சொல்றார், சண்டகர கிரண மண்டல போதித புண்டரீ கவனருச்சி லுண்டா கலோச்சனா. ஒரு சுலோச்சனாவா இருந்தாள் சீதை. இவர் என்ன ஆயிட்டார்னா, பலவித தாமரைகள் நூற்றுக்கணக்கான தாமரைகள் ஆயிரக்கணக்கான தாமரைகள் மலர்ந்தது போல தாமரை காடு மலர்ந்தது போல ஆயிடுத்தாம் எம்பெருமானுடைய தசை. சண்டகர கிரண, சண்டகரன சூரியன் அதனுடைய கிரணங்கள் பட்டதுனால மண்டல போதித அந்த உஷ்ணத்தினால புண்டரீக வனர் ருச்சி லுண்டாக லோச்சனா, புண்டரீக வனம் மலர்ந்தது போல இருந்துதான். தாமரை காடு மலர் கண்ணொடு அப்படின்னுவார் நம்மாழ்வார். அந்த மாதிரி தாமரை காடு மலர்ந்ததை போல சந்தோஷப்பட்டாராம். அவ்வளவு மடங்கு அதிக சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா பின்னாடி ஹனுமான் சொல்ல போறார், ராகவோர்ஹதி வைதேகி தம்சேயம் அசிதேக்ஷணா அப்படின்னு. ராமன் ராமனுக்கு சீதை ரொம்ப பொருத்தமானவள் கண் அழகுல அப்படின்னு சொல்றார். அந்த சீதையினுடைய ஒரு கண் அழகுக்கு ராமனுடைய அழகு முழுக்க துல்லியமா. அதனால இந்த இடத்துல ராமன் எவ்வளவு அழகா இருந்தார் அப்படிங்கிறத சுவாமி ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றார். ராமன் ஆயிரம் தாமரை அழகு
அப்படின்னா அது சீதையினுடைய ஒரு தாமரை அழகுக்கு சமமா, அவ்வளவு அழகு சீதை அப்படின்னு சொல்றார். ஆனா தன்னை அப்கிரேட் பண்ணிக்க முயற்சி பண்றார் எம்பெருமான். அதனால புண்டரீக வன ருச்சி லுண்டாக்க லோச்சனாக ஆறார். ஆயிரம் தாமரை காடுகள் பூத்தா போல எம்பெருமானுடைய தசையானது ஆச்சு. மேல இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தா, மோசித ஜனக ஹிருதய சங்கா தங்கா, ஜனக மகாராஜனுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சங்கை பயம் விமோச்சனம் ஆயிடுது. அதாவது அவருக்கு அந்த பயம் போயிடுது. அவருக்கு ரொம்ப நாளா பயமாவே இருந்திருந்தது. எத்தனையோ பேர் வந்தா, ராட்சசர்கள் தேவர்கள் யக்ஷர்கள் எல்லாரும் வந்தா, யாராலையும் எதுவும் பண்ண முடியல இல்ல. ஆனா இவர் முறிச்சுட்டாரே, அதனால சந்தோஷம். சந்தோஷப்பட்ட உடனே என்ன ஆச்சு, பாணி கிரகணம் ஆச்சு. அது அழகா சொல்லிட்டார். எது வரைக்கும்னா பாலகாண்டத்தினுடைய கடைசி வரைக்கும் சொல்லிட்டார். ஒரே சுண்டிகையில என்ன சொன்னார், பரிஹிருத்த நிகில நரபதி வரண ஜனக துஹித்ரு குச்சதட்ட விஹரண சமுச்சித கரத்தலா அப்படிங்கிறார். பரிஹிருத்த நிகில நரபதி, அதாவது எல்லா ராஜாக்களாலையும் பரிஹரிக்கப்பட்டது, அவளால பண்ண முடியல, எல்லா ராஜாக்களாலையும் பண்ண முடியாத காரியத்தை பண்ணி பரிச்சார். வரண ஜனக துஹித்ரு, ஜனகனுடைய குமாரத்தியான சீதையை வரிச்சார். வரிச்சார் எப்படி வரிச்சார்னா, சமுச்சித கரதலா, தன்னுடைய திருக்கரங்களால வரிச்சார். இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவா பிரதீட்ச ஜெயினாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஸ்வமாணினா அப்படின்னு பாணி கிரகணம் பண்ணின்றதான் வால்மீகி பகவானும் சொல்றார். அப்பேற்பட்ட கைகளால வாங்கிண்டார் சீதாதேவியினுடைய திருக்கையை. அப்படி வாங்கிட்டு சௌக்கியமா வா ரெண்டு பேரும் அயோத்தியில இருந்தாள் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டாக குச்ச தட விஹரண சமுச்சித கரத்தலா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் சுவாமி. ரொம்ப சௌக்கியமா ரசமா அனுபவிச்சுட்டு இருந்தா எபெருமானும் பிராட்டியும் அப்படின்னு சொல்லி சீதா கல்யாணத்தோட இன்னைக்கு முடிப்போம். நாளைய தினம் மேல தொடரலாம். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.